வணக்கம் நண்பர்களே, விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தோட்டத்தில் எளிதாக வளர்த்து பயனடக்கூடிய பூச்செடிகளில் முதன்மையானது டேபிள் ரோஸ். இதை போர்ட்லகான்னு சொல்லுவாங்க. 4 வயசு குழந்தை கூட இந்த டேபிள் ரோஸ் கட்டிங்கை நட்டு வளர்க்கலாம். மொட்டுடன் உள்ள ஒரு டேபிள் ரோஸ் கட்டிங்கை நடவு செய்த அடுத்த நாளே அந்த மொட்டு பூவாக மலர்ந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தோட்டக்கலையில் அனுபவம் இல்லாதவர்களும் புதிதாக மாடி தோட்டம் ஆரம்பிப்பவர்களும் ரோஜா, செம்பருத்தின்னு பல செடிகளை வாங்கி அது சரியாக வளர்ச்சி இல்லை, செடி காஞ்சி போயிடுது, அதனால் நமக்கு செடிகள் ராசி இல்லைன்னு நம்பிக்கை இழக்கிறவங்களுக்கும் இந்த டேபிள் ரோஸ் வளர்ப்பு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் நடவு செய்த 2வது வாரத்திலிருந்து பூக்க தொடங்கும். வேறு எந்த கட்டிங்ஸும் நடவு செஞ்ச 2 வாரத்திற்குள்ளே தளிர் விட்டு பூக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் இது வருஷம் முழுவதும் பூத்து தோட்டத்திற்கு அழகு சேர்க்கும். இது ஒரு சன்ஃப்ளவர் பிளான்ட், அதனால் இதற்கு அதிக சூரிய ஒளி தேவை. இந்த மாதிரி டேபிள் ரோஸ் பற்றி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற டேபிள் ரோஸை சுற்றி பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் 20க்கு மேற்பட்ட வண்ணங்களில் டேபிள் ரோஸ் இருக்குது. ஒரு கலரும் ஒன்று ஒன்று மிஞ்சறது போல் இருக்கும். இதில் எது அழகுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அழகா நீ அழகான்னு பூக்களோட ஒன்றோட ஒன்று போட்டி போடுவது போலவே இருக்கும். இங்கே இருக்கிற பல வண்ண டேபிள் ரோஸில் எல்லாமே எனக்கு பிடிச்சவை தான். அதில் முதன்மையாக எனக்கு பிடிச்ச கலர் எதுன்னு நான் சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க 20 கலர் டேபிள் ரோஸை பற்றி டீட்டெயில்ஸும் ஒரு கலரையும் தனித்தனியாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது பிங்க் வித் ரோஸ். எனக்கு முதன்மையாக பிடிச்ச கலர் எதுன்னு சொன்னே அது இந்த கலர் தான். இந்த கலர் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இந்த செடிகிட்ட வந்தால் இந்த பூக்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் தோணும். அடுத்ததாக நம்ம பார்க்கறது ஃபேண்டா ஆரஞ்ச் வித்து ரோஸ். இது ஃபேண்டா கலர் ஆரஞ்சும் இதோட ஒரு சிகப்பு கலர் கலந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் பூ. இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் ரெண்டுமே டார்க் கலரு, அதனால் இது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். 3வதாக நம்ம பார்க்குறது லைட் பிங்க் வித்து டார்க் பிங்க். லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இது. 4வதாக நம்ம பார்க்குறது லெமன் எல்லோ. இது கண்ணை பறிக்க விதமாக இருக்கும். நல்ல வெயில் நேரத்தில் இந்த பூக்கள் நம்ம கண்ணை அப்படி பறிக்கிற அளவுக்கு பிரகாசமாக இருக்கும். 5வதாக நம்ம பார்க்கறது லைட் ஆரஞ்ச். இது ஃபேண்டாவுடைய ரொம்ப லைட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லைட் கலரும் ஒரு தனி அழகு தான். அடுத்ததாக நீங்கள் ரெகுலராக நிறைய பார்த்துருப்பீங்க டார்க் ரோஸ். இது ஒரு தனி அழகு. அடுத்தது நம்ம பார்க்கறது ரோஸ் வித் ஒயிட். இதுவும் டபுள் காம்பினேஷன் தான். இது எட்டாவதாக நம்ம பார்க்கறது லைட் ஆரஞ்ச் வித் டார்க் ஆரஞ்ச். லைட் ஆரஞ்சும் டார்க் ஆரஞ்சும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இது. அடுத்தது நம்ம பார்க்கறது லைட் ஆரஞ்ச் வித் ரோஸ். இந்த லைட் ஃபேண்டா ஆரஞ்சும் ரோஸும் சேர்ந்த காம்பினேஷன். அடுத்தது லைட் ரோஸ். இது ரெகுலராக நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அந்த வெரைட்டி. இது 11 நம்ம பார்க்கறது பியூர் ஒயிட். இது ஒயிட்டாக இருந்தாலும் இந்த ஒயிட்டுக்கு ஒரு தனி அழகு இருக்கத்தான் செய்யுது. அடுத்தது சிக்னல் ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் கலர் டேபிள் ரோஸ். 13வதாக நம்ம பார்க்க இருக்கிறது டார்க் ரோஸ் வித் பிங்க். தூரத்துலேருந்து பார்த்தா ஒரே கலர் மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட பார்த்தா தான் இதோட அந்த டபுள் கலர் அந்த ஷேடு நல்லா தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்கறது டார்க் பிங்க்கு. இந்த கலர் ரொம்ப அழகான கலர். இது அழகான கலர் மட்டும் இல்லை, ரேரான கலரு.
இப்போ நீங்கள் பார்க்குறது லைட் பிங்க் வித் டார்க் பிங்க். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒயிட் வித் ரோஸ் ஜம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடுத்தது ஒயிட் வித்து பிங்க். இது இது மெஜாரிட்டி பிங்க் இருக்கும், கொஞ்சம் ஒயிட் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது டார்க் எல்லோ, முன்னாடி பார்த்தது லைட் எல்லோ. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பேபி பிங்க். பிங்க்லேயே ரொம்ப லைட்டாக இருக்கும். இதை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது வெள்ளை மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தான் இதோட கலர் அந்த பேபி பிங்க் கலர் தெரியும். அடுத்ததாக நம்ம 19வதாக பார்க்குறது ஃபேண்டா ஆரஞ்ச், ஃபேண்டா கலர்னு சொல்லுவாங்க. இந்த பூக்களும் கண்ணை பறிக்கிற விதமாக நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் இதோட கலரு. கடைசியாக நம்ம பார்க்குறது ஒயிட் வித் ஸ்ட்ரிப் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ரெண்டு லேயர் மட்டும் பிங்க் இருக்கும் ஒயிட்டில் கீழே, மற்றபடி ஃபுல்லாக ப்யூராக ஒயிட்டாகவே இருக்கும். கீழே இருக்க ஒரு லேயர் அல்லது ரெண்டு லேயர் மட்டும் பிங்க் கலரில் இருக்கும். இதுவும் ஒரு அழகான பூக்கள் தான். இப்போ நீங்கள் பார்த்த 20 கலர் டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் காம்போ பேக்காக நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. இந்த காம்போ பேக்கில் ஒரு கலருக்கு 3 கட்டிங்ஸ் வீதம், 20 கலருக்கு 60 கட்டிங்ஸ் இருக்கும். இந்த காம்போ பேக்கை ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் கொடுக்குறோம். இதோட விலை 300 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரி தவிர மற்ற மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் நாங்கள் கொரியர் சார்ஜு வசூல் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சிலர் எங்ககிட்ட இதில் ஒரு 5 கலர் இருக்குது, 6 கலர் இருக்குது, எதுக்காக நாங்கள் காம்போ பேக் வாங்கணும், எங்களுக்கு செலக்டட் கலர் கிடைக்குமானோ நினைக்கலாம். இந்த மாதிரி 20 கலர் டேபிள் ரோஸில் நீங்கள் செலக்டட் கலர் கட்டிங்ஸும் வாங்கிக்கலாம். ஆனால் அதில் மினிமம் 5 கலராவது இருக்கணும். அந்த 5 கலரோட விலை 125 ரூபா, அதோட கொரியர் சார்ஜ் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கட்டிங்ஸ் தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் பே பண்ண 1 அல்லது 2 நாளைக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு கட்டிங்ஸை அனுப்பி வச்சுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.